எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 5, தாயை பிரிந்த கன்று. போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? இளவரசர் புத்த குருவை தூக்கிக்கிட்டு முருகையன் படகு நிறுத்தியிருக்க இடத்த நோக்கி வராரு அப்படிங்கிறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முருகையன் படகுல இளவரசர் குதிக்கிறாரு. முருகையா, இனிமே படக விடு, ஆனைமங்கலத்துல இருக்கக்கூடிய அரண்மனைக்கு விடு அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொல்றாரு. அந்த சமயம் புயல் காற்று உச்ச நிலையை அடைஞ்சிருந்தது. முருகையன் அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிகரங்கள் சிலைகள் எதுலையும் இடிக்காம அந்த படகு ரொம்ப கஷ்டப்பட்டு செலுத்திட்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்து போறாரு. அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமா அப்படின்னு கூட அவருக்கு தோணுச்சு. ஆனா புத்த குருவை பிடிச்சிருந்த பிடியை விட்டுவிட அவருக்கு பயமா இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரியே திடீர்னு அந்த புத்த குரு இளவரசருடைய பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சு கொள்ள முயற்சி செய்யறாரு. ஏன்னா அச்சமயம் படகு அங்க இருக்கக்கூடிய ஒரு புத்த பகவானுடைய சிலை கிட்ட போகுது. இப்ப கடலோட வெள்ளம் அந்த சிலையோட கண்கள் வரைக்கும் வந்திருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிலை மூழ்கி போக போகுது. அதனால அந்த புத்த குரு அந்த சிலையை இறுக பிடிச்சுக்கிறாரு. இளவரசர் அந்த புத்த குருவை இறுக பிடிச்சுக்கிறாரு. ரொம்ப சாதுவா தெரிஞ்ச நம்ம இளவரசருடைய கரங்கள்ல இவ்வளவு வலிமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த புத்த குரு வியந்து போறாரு. புத்தருடைய சிலைய தாண்டி படகு போகுது. மூழ்கிட்டு இருந்த அந்த சிலை மேலேயே புத்த குருவோட கண்கள் இருந்தது. சிலை ரொம்ப சீக்கிரமா மறைஞ்சு போயிருது. அவருடைய கண்கள்ல இருந்து தாறு தாரையா தண்ணி கொட்டுது. இளவரசி, என்ன காரியம் செஞ்சீங்க? சுவாமி, அந்த கேள்விய நான் தானே உங்களை பார்த்து கேட்கணும். என்ன காரியம் செய்ய துணிஞ்சீங்க? இளவரசி, இந்த விகாரம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இங்க இருந்துட்டு வருது. பேர்பட்ட சிலை என்னுடைய கண் முன்னாடி மூழ்கி போயிடுச்சே. செங்கலால கட்டப்பட்ட இந்த விகாரம் இந்த கடல் வெள்ளத்துக்கு தப்பவே முடியாது. வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன குட்டி சுவர்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். விகாரம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? விகாரம் அழிஞ்சா திரும்பவும் கட்டிக்கலாம். புத்த பகவானுடைய சித்தம் இருந்தா நானே திரும்பவும் கட்டித்தரேன். ஆனா நீங்க போயிட்டா என்னால திருப்பி கொண்டு வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. போற வழியெல்லாம் அந்த புயலால ஏற்படக்கூடிய நாசங்களை அவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க. பெருங்காற்றால வீடுகள் கூரைகள் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு பறந்து போகுது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காற்றுல அப்படியே முறிஞ்சு விழுது. ஆடு மாடு எல்லாம் வெள்ளத்துல அப்படியே அலறிட்டு மிதந்து போகுது. இப்படிப்பட்ட கோரமான காட்சிகளை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த நிலைமையில அவங்களால எந்த உதவியும் செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் வேதனையை ஏற்படுத்துச்சு. ஆனா முருகையின் இதெல்லாம் சுத்தி முத்தி பார்க்காம ரொம்ப ஜாக்கிரதையா படக செலுத்திட்டு போறான். முன்ன இளவரசர் ஏறி பார்த்த அந்த நந்தி மண்டபத்துக்கிட்ட அவங்க வராங்க. ஆனா இப்ப அந்த நந்தி மண்டபம் முழுசு மூழ்கியிருந்தது மட்டும் இல்லாம அந்த மேல் மண்டபத்தோட விளிம்பு கிட்ட தண்ணி புரண்டு ஓடிட்டு இருக்குது. மண்டபத்துக்கு அந்த பக்கம் இருந்த தென்னந்தோப்புல இப்ப முக்கால்வாசி மரங்கள் காத்துல முறிஞ்சு கீழே விழுந்து போயிடுச்சு. மிச்சம் இருந்த மரங்கள் எல்லாம் தலைவிரி கோலமா பேய் ஆடுறது போல ஆடிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த நந்தி மண்டபத்தோட உச்சியில தாய பிரிஞ்ச ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் எப்படியோ வந்து தொத்திக்குச்சு. அது நாலாப்புறமும் சுத்தி சுத்தி பார்த்து அப்படியே மிரண்டுட்டு இருந்துச்சு. உடம்ப அடிக்கடி சிலுத்துக்குச்சு. அதனுடைய கால்கள் எல்லாம் நடுங்குது. அந்த கன்று அம்மா அப்படின்னு எழுப்பிய ஒரு குரல் அந்த படகுல போனவங்களுடைய காதுல லேசா விழுது. அப்ப இளவரசர், ஐயோ பாவம், தாய பிரிஞ்ச இந்த கன்றோட கதி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் ஒரு பெரிய தென்னமரம் திடீர்னு முறிஞ்சு அந்த மண்டபத்தோட பின்பக்கம் விழுது. கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்தா கண்டிப்பா அந்த கன்றுக்குட்டி மேலதான் விழுந்திருக்கும். மரம் விழுந்த வேகத்தால தண்ணியில ஒரு பெரிய அலை கிளம்பி மண்டபத்து மேல தாவி வந்தது. முன்னமே நடுங்கிட்டு இருந்த அந்த கண்ணுக்குட்டி அந்த அலைய சமாளிக்க முடியாம தடுமாறி கீழே விழுந்துருது. அப்ப வெள்ளத்துல அதுவும் மாட்டிக்கிட்டு தத்தளிக்குது. இளவரசர் இதுவரைக்கும் புத்த குருவோட கரங்களை ரொம்ப கெட்டியாதான் பிடிச்சிட்டு வராரு. ஆனா அந்த கண்ணுக்குட்டி தண்ணியில விழுந்ததை பார்த்ததும் அய்யோ அப்படின்னு சத்தமிட அந்த புத்த குருவோட கைய விட்டுறாரு. புத்த குரு அடுத்த கணமே தண்ணியில குதிச்சிடுறாரு. படகோட்டி முருகையன் துடுப்ப படகுல போட்டுட்டு இளவரசரை கெட்டியா பிடிச்சுக்கிறான். அவனை இளவரசர் ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு விடு என்ன அப்படின்னு கைய உதர்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த புத்த குரு 2 8 நீந்தி சென்று அந்த கண்ணுக்குட்டியோட முன்னங்கால்கள் 2 கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அந்த படகு நோக்கி இழுத்துட்டு வர்றாரு. இளவரசர் அவருக்கு கை கொடுத்து உதவுறாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து முதல்ல கண்ணுக்குட்டிய படகுல ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் இளவரசரோட உதவியை கொண்டு அந்த புத்த குருவும் படகுல ஏறிக்கிறாரு. அதுக்கப்புறம் புத்த குரு அந்த கண்ணுக்குட்டி
குட்டி பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதனுடைய தலையை தடவி கொடுத்துட்டு வராரு. குருதேவரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூடாமணி விகாரத்துல புத்த பகவானுடைய சரணங்களை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய உயிரை தியாகம் செய்ய பாத்தீங்க. அப்படி நீங்க செஞ்சிருந்தா இந்த வாயிலா ஜீவனை இப்ப எப்படி காப்பாத்திருக்க முடியும்? ஐயா, நான் செய்ய இருந்த குற்றத்தை செய்யாம நீங்க என்ன தடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இந்த கன்றோட உயிரை காப்பாற்றியது என்னுடைய மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குது. சூடாமணி விகாரம் இனி இடிஞ்சு தகந்து போயிட்டா கூட நான் அவ்வளவா கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இருட்டுற சமயமா பார்த்து படகு ஆனைமங்கலத்துல இருந்த சோழ மாளிகை கிட்ட வருது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டல அப்படிங்கறத படகுல வந்தவங்களுக்கு அங்கிருந்து பாக்குறப்பே தெரியுது. படகு அரண்மனை கிட்ட வந்ததும் அங்கிருந்த படிகள் கிட்ட போய் முருகையின் படகை நிறுத்துறான். அப்ப திடீர்னு நல்ல மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருந்தது. அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய காவலன் ஒருவன் அரண்மனை முன் வாசல்ல கையில தீவர்த்திய பிடிச்சிட்டு நிக்கிறான். சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து மக்கள் எல்லாரும் அங்க கூடி வந்து நின்று அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. படகு ஒண்ணு வந்து படித்துறையில நிக்கிறத பார்த்ததும் காவலன் தீவர்த்திய தூக்கி பிடிக்கிறான். பொன்னியின் செல்வருடைய திருமுகம் அவன் கண்ணுல படுது. உடனே மத்ததெல்லாம் மறந்துட்டு படித்துறையை நோக்கி வேகமா ஓடுறான். இதுக்குள்ள படகுல இருந்து இளவரசரும் ஆச்சாரியாரும் படிக்கட்டுல இறங்கிட்டாங்க. கண்ணுக்குட்டியும் மெல்ல கரையில இறக்கி விடுறாங்க. காவலன் இளவரசருடைய கால்ல விழப்போறான். அவர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப காவலனுடைய கையில வச்சிருந்த அந்த தீவர்த்தி தரையில விழுந்துருது. சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீப்பந்து இப்ப அணைஞ்சு போயிடுது. இளவரசி, சூடாமணி விகாரத்தை பத்தி நானே கவலைப்பட்டு இருந்தேன். நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதா போயிடுச்சு. நான் சூடாமணி விகாரத்துல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் ஐயா, இளைய பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் வந்திருந்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு இளைய பிராட்டி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை நீ இப்ப வரைக்கும் நல்லாதான் நிறைவேற்றிட்டு வர. மாளிகை வாசல்ல கூடியிருக்கவங்க எல்லாம் யாரு? கடற்கரையோரத்து கிராமத்துல இருந்து கடல் புகுந்துட்டதால ஓடி வந்தவங்க. இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்காக இடம் கேக்குறாங்க. அப்பதான் நீங்க வந்தீங்க, அவங்கள விரட்டிட்டு வந்துடுறேன். வேணா வேணாம், அவங்க எல்லாரும் இருக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் இடம் கொடு. உணவு பொருட்களை இருக்கிற வரைக்கும் சமையல் செஞ்சு சாப்பாடு செய்து கொடுங்க. ஆனா என்ன பத்தி அவங்க கிட்ட எதையும் சொல்ல வேணாம். உன் தீவர்த்தி கால்வாயில விழுந்து அணைஞ்சது ரொம்ப நல்லதா போச்சு. எங்களை வேறு வழியா அரண்மனையோட மேன் மாடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவங்க அரண்மனைக்குள்ள வர அதே சமயம் புயல் காற்றோட பெருமழையும் சேர்ந்து சோனு கொட்ட ஆரம்பிக்குது. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அத்தியாயம் 6. முருகையன் அழுதான். மேல் மாடத்துல ஆச்சாரிய குருவும் பொன்னியின் செல்வரும் ரொம்ப நேரம் கண் விழிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இந்த கடும் புயலால, கடல் பொங்கியதால கடற்கரையோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அரண்மனையில வேலை செய்யற மணியக்காரனை கூப்பிட்டு களஞ்சியத்துல நிறைய தானியங்கள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருப்பணி செய்யறதுக்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வச்ச பொற்காசுகள் 12 செப்பு குடங்கள் நிறைய இருக்கிறதாவும் அவர் சொல்றாரு. குருதேவரே, புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைகாரியத்தை நீங்க செய்யறதுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குது. அரண்மனை களஞ்சியங்கள்ல இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதுல செலவிடுங்க. செப்பு குடங்கள்ல இருக்க பொற்காசுகளை வீடு இழந்தவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொல்றாரு. அது எப்படி நியாயம் ஆகும்? தானியத்தை உபயோகிக்கலாம், ஆனா ஆலய திருப்பணிக்காக அனுப்பி இருக்க பணத்தை வேறு காரியத்துக்கு செலவு செய்யலாமா? அந்த மூதாட்டி வருத்தப்பட மாட்டாங்களா? ஆச்சாரியாரே, என் பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த பணத்தை தேவையில இருக்கவங்களுக்கு கொடுங்க. வருங்காலத்துல என் பாட்டி சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படி நிறைய சிவ ஆலயங்களை நான் எழுப்பி கொடுப்பேன். பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன். தஞ்சையில விண்ண தொடக்கூடிய பெரிய கோபுரத்தோட பெரியதோர் கோயில் ஒன்ன கட்டுவேன் அப்படின்னு பொன்னியின் செல்வர் சொல்லிக்கிட்டே போறாரு. பொன்னியின் செல்வா, வருங்காலத்தை பத்தி உங்க மனசுல இவ்வளவு உற்சாகத்தோட நீங்க பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா ஆமா, இந்த உலகத்துல நான் உயிரோட இருந்து ஏதோ பெரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது இறைவனோட சித்தமா இருக்கும் போல. அதனாலதான் என் உயிருக்கு எவ்வளவு ஆபத்து நேர்ந்தாலும் அதுல இருந்து நான் தப்பிச்சிடுறேன். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்துல வந்து சேர்ந்தான். இல்லைன்னா நானும் நீங்களும் சூடாமணி விகாரத்துலயே இருந்திருப்போம். கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தை விகாரத்தை மூழ்கடிக்கும் அப்படின்னு யாரும் நினைச்சிருக்க கூட மாட்டோம்.
அது உண்மைதான். 500 ஆண்டுகளா நடக்காத சம்பவம் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. புத்த பகவான் தான் பொங்கி வந்த கடலோட கோபத்துல இருந்து உங்களை காப்பாத்தினாரு. உங்க மூலமா என் அற்பமான உயிரையும் காப்பாத்திருக்காரு. நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நான் பரிபூர்ணமா ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை நீங்களே முன்னின்னு செய்யறது பொருத்தமா இருக்கும் இல்லையா? இந்த ஏழை சன்னியாசி அவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி ஏத்துக்க முடியும்? குருதேவரே, நான் முன்ன நின்னத்துல என்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் இல்லையா? அப்புறம் நீங்க எனக்கு முன்ன சொன்ன உபதேசங்கள் எல்லாம் வீணா போயிடும் இல்லையா? பொன்னியின் செல்வா, என் மனசு இப்ப மாறி போயிடுச்சு. நீங்க உங்களை வெளியிட்டு கொள்வதுக்கு சரியான தருணம் இதுதான் அப்படின்னு என் மனசுல தோணுது. அதே சமயம் திடீர்னு யாரோ அலற சத்தம் கேட்டு அவங்க ரெண்டு பேரும் திடுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா முருகையின் ஒரு மூளையில உட்கார்ந்துகிட்டு முகத்தை கையால மூடிக்கிட்டு விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கான். இளவரசர் அவங்க கிட்ட போய் கைய பிடிச்சு கூட்டிட்டு வராரு. முருகையா, இது என்ன? இது ஏன் அழற? என் மனைவி, என் மனைவி அப்படின்னு அவன் தடுமாற. ஆமா ஆமா, உன் மனைவிய நாங்க அடியோட மறந்துட்டோம். அவ இந்த புயல்லையும் மலையிலையும் என்ன ஆனாலோ அப்படிங்கிற கவலை உனக்கு இருக்கிறது இயல்புதான். ஆனா இந்த நள்ளிரவு நேரத்துல நாம என்ன செய்ய முடியும்? பொழுது விடிஞ்சதும் உன் மனைவியை தேடி கண்டுபிடிக்கலாம். ஐயா, நான் அதுக்காக வருத்தப்படல. அவளுக்கு ஆபத்து ஒண்ணு நடந்திருக்காது. இத போல எத்தனையோ பயங்கரமான புயல்லையும் வெள்ளத்தையும் அவ சமாளிச்சிருக்கா. அப்புறம் எது கலற அப்படின்னு கேட்டதும், இல்ல ஐயா, அவளை பத்தி நான் ரொம்ப சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன். அவதான் என்ன வற்புறுத்தி கோடிக்கரையிலிருந்து இங்க கூட்டிட்டு வந்தா. நீங்க சூடாமணி விகாரத்துல இருக்க கூடும் அப்படின்னு அவதான் சொன்னா. அவளுடைய கட்டாயத்தால தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறா அப்படின்னு கூட நான் பயந்து போனேன். அது எவ்வளவு தப்பு அப்படின்னு எனக்கு இப்ப தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த படகோட்டி ஏழைய நீங்க குறிச்சு பாராட்டி பேசுனீங்க இல்லையா? கடவுள் ஏன் மூலமா உங்க உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா இந்த காரியத்தை தூண்டியது என்னுடைய மனைவி. அவளை போய் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப பொன்னியின் செல்வருடைய மனசுல இன்னொரு ஐயமும் ஏற்படுது. அப்பனே, உன் மனைவி ரொம்ப உத்தமைதான். அவளை பத்தி நீ சந்தேகப்பட்டது தவறுதான். ஆனா அவளுக்கு நான் இங்க இருப்பது எப்படி தெரிஞ்சது? என் அத்தையும் என் தங்க பூங்குழலியும் நாகப்பட்டினத்துல இருந்து படகுல புறப்பட்டாங்க. அதுல இருந்து என் மனைவி ஒருவாறு யூகிச்சுக்கிட்டா. எந்த அத்தை? ஐயா, ஈழத்தீவுல உங்களை பலமுறை அபாயங்கள்ல இருந்து காப்பாத்தினா இல்லையா? ஊம அத்தை தான். ஆஹா, அவங்க இப்ப எங்க? உன் அத்தையும் பூங்குழலியும் என்ன ஆனாங்க? இங்க புறப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னியே. ஆமா, புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்களுடைய பிரயாணம் தடப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் ஆழ ஆரம்பிக்கிறான். பொன்னியின் செல்வர் ரொம்ப கவலை அடைஞ்சவரா அவனை சமாதானப்படுத்திட்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஈழத்தரசிய யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமா பிடிச்சிட்டு போனதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அவங்கள ராக்கமா தடுக்க பார்த்ததாவும் அதுக்காக அவளை அடிச்சு மரத்துல சேர்த்து கட்டி போட்டுட்டாங்க அப்படின்ற செய்தியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராக்கமா மேல இருந்த ஐயோ அவருக்கு ஒரு வாரம் நீங்கி போகுது. இளவரசருக்கு அவ பேர்ல இப்ப மதிப்பும் அபிமானமும் வேற வளர்ந்து போகுது. குருதேவரே, கேட்டீங்களா, இந்த உலகத்துல நான் போற்றும் தெய்வம் ஒண்ணு உண்டு அப்படின்னா அது அந்த ஈழத்தரசி மந்தாகினி தேவி தான். அந்த ஊம மாதரசிக்கு எந்த விதமான தீங்கு செய்தவங்களை நான் மன்னிக்கவே முடியாது. பழுவேட்டையர்கள் என்னை சிறப்பிடிச்சிட்டு வரும்படி கட்டளை போட்டப்ப கூட நான் கொஞ்சம் கூட கோபப்படல. ஆனா ஊமராணிக்கு அவங்க ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நாளும் என்னால பொறுக்க முடியாது. அவங்களுடைய குழந்தைய அடியோட அழிச்சிட்டு நான் மறுகாரியம் பார்ப்பேன். குருதேவரே, நாளைக்கே நான் தஞ்சைக்கு புறப்பட போறேன். வியாபாரி போல வேடம் போட்டுட்டு இந்த படகோட்டி முருகையனை துணைக்கி வச்சுக்கிட்டு நான் கிளம்ப போறேன். ஈழத்தரசிய பத்தி செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் என் மனசு நிம்மதி அடையும். புயல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும் கைகாரியத்தை நீங்களே எடுத்து நடத்தணும். உங்க பேரால நடத்த பிரியம் இல்லை அப்படின்னா ஈழத்து நாச்சியார் அரசாலை அப்படின்னு வச்சு நடத்துங்க. அப்ப அந்த புத்த குருவும் இதுக்கு எந்த மறுப்பு சொல்லாம அதை ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில புயலோட உக்கரம் நல்லாவே தணிஞ்சு போயிருந்தது. பொங்கி வந்திருந்த கடலும் பின்வாங்கி போயிருந்தது. ஆனா அதனால ஏற்பட்ட நாச வேலைகளை வர்ணிக்கவே முடியாம இருந்தது. நாகப்பட்டினத்துல பாதி வீடுகளுக்கு மேல கூரைகள் இல்லாம தான் இருந்தது. அந்த வீதிகள் ஒன்றுலதான் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியோட வேடத்துல தோல்ல ஒரு மூட்டையை சுமந்தவாறு நடந்துட்டு வராரு. அவர் பின்னாடியே முருகையன் இன்னொரு ஒரு மூட்டையை சுமந்துட்டு நடந்து வரான். புயலாலையும் வெள்ளத்தாலையும் நடந்திருந்த சேதங்களை அவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்ப திடீர்னு இடிஞ்சு போயிருந்த ஒரு வீட்டோட சுவர் மறைவுல இருந்து ஒரு பெண் வரா. அவங்க வரத பார்த்துக்கிட்டே வரா.
அவ வேற யாரும் இல்ல, நம்ம முருகையனுடைய மனைவி ராக்கம்மாதா. இளவரசரும் முருகையனும் அவ நின்னுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல வர வரைக்கும் ரொம்ப பொறுமையோட காத்துட்டு இருக்கா. திடீர்னு உள்ள இருந்து வெளியே வந்தவாறு இளவரசருடைய காலில் விழறா. முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயற்சி செய்யறான். உதட்டுல விரலை வச்சுட்டு உஷ் உஷ் அப்படின்னு எச்சரிக்கிறான். ஆனா அவ அதெல்லாம் மதிக்கவே இல்லை. சக்கரவர்த்தியோட திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டுடைய தவ புதல்வா, சூடாமணி விகாரத்துல மூழ்கி போயிடாம நீங்க பிழைச்சிட்டீங்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செஞ்சுச்சு அப்படின்னு சத்த போடுறா. வீதியில அந்த சமயம் அங்கும் இங்கும் போயிட்டு இருந்த அத்தனை பேருடைய கவனங்களும் இப்ப நம்ம இளவரசர் பக்கம் திரும்புது. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்தை இளவரசர் மக்கள் முன்னே தன்னை வெளிப்படுத்திக்கிறாரா, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பத்தி நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.